சினிமாவில் நிறைய பாடலாசிரியர்கள் இருந்தாலும் கண்ணதாசன் வாலி அதுக்கப்புறம் எல்லாராலையும் கவரப்பட்டவர் வைரமுத்து. தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் திகழும் வைரமுத்துவுக்கு இன்னைக்கு 63வது பிறந்தநாள். வைரமுத்துவோட பிறந்தநாளை ஒவ்வொரு வருஷமும் கவிஞர்கள் திருநாள் விழாவாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த வருஷம் மதுரையில் கவிஞர்கள் திருவிழா நடைபெற்றிருக்கு. வைரமுத்தோட பிறந்தநாளை முன்னிட்டு அவரை பற்றிய சிறப்பு தொகுப்பு இதோ. தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் ராமசாமி தேவருக்கும் அங்கம்மாளுக்கும் மகனாக ஜூலை 13ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அவருடைய இளமை காலத்திலேயே அண்ணா, பெரியார், கருணாநிதி இவங்களோட தமிழால் கவரப்பட்டு பாரதியார், பாரதிதாசன் மற்றும் கண்ணதாசன் அவங்களோட கவிதை நடையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதால் தன்னுடைய 12 வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தார். தொடர்ந்து 14வது வயதிலேயே தமிழ் செயலோட யாப்பின் சொல் இலக்கண விதிகளை கொண்டு கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரி நாட்கள்லையும் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இயக்குனர் பாரதி ராஜாவால் 1978ஆம் ஆண்டு நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடல் மூலமாக பாடலாசிரியராக அறிமுகமாயிருக்காரு. அப்போ தொடங்கிய வைரமுத்துவோட திரையுலக பயணம் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பவும் தொடர்ந்திருக்கு. சுமார் 6000 பாடல்கள் எழுதியிருக்கிற வைரமுத்து 6 முறை தேசிய விருதும், கலைமாமணி விருதும், பத்மஸ்ரீ விருதும், பத்ம பூஷன் விருதும், இது போல பல ஏராளமான விருதுகளை பெற்றிருக்காரு. பாடல் எழுதுறதோட மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் பல்வேறு நாவல்கள், கவிதை தொகுப்புகள், நூல்கள் போன்றவற்றையும் எழுதியிருக்காரு. அவரோட படைப்புகளில் வில்லோடு வானிலாவே, தண்ணீர் தேசம், வானம் தொட்டுவிடும் தூரம்தான், இதிகாசம் இன்னும் நிறைய இருக்கு. இது போன்ற குறிப்பிடத்தக்க படைப்புகள் இவை எல்லாமே குறிப்பிடத்தக்க படைப்புகளாக இருக்கும்.